பொம்பளை சகிச்சுக்கிட்டு வாழ்றான்னா குடும்ப கௌரவம் வெளியில போயிடக்கூடாதுன்னு எத்தனையோ ஆம்பளை சகிச்சுக்கிட்டு வாழ்றாயா? ஒரு நிம்மதி இருக்கா? ஒரு காலத்துல பெண்கள்லாம் மார்கழி மாசம் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளிச்சு அரிசி மாவுல குழம்பு போடுவா. எதுக்கு அரிசி மாவுல குழம்பு போடுறது? எறும்பு சாப்பிடும், குருவி சாப்பிடும், பறவை சாப்பிடும். எதுக்கு பெண்களை வெறுவைத்தோட குழம்பு போட சொன்னா? இப்படி யூ டைப்ல குடிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விழுவாது. அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சான். என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா கோலம் போடுறா? நொங்கு வண்டி வாங்கி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க. இதனாலேயே ஒன்றக்குள்ள கோலமாக கொட்டி வெளியே கால 4 மணிக்கு வாசப்பள்ளி நின்றுக்கிட்டே ஒரு விட்டுறான். நான் பட்டிமன்றம் முடிச்சு தூக்க உரிச்சியில் போகிறேன். அவள் சொல்கிறேன் எனக்கு குதுகுதுன்னு வருது, இது உருட்டு போட்டு உள்ளே போய் அண்ணா. நான் தூக்கத்தில் உருட்ட ஆரம்பித்தாலும் 4 வீடு தள்ளி உருட்டிக்கிட்டு போயிட்டேன். அந்த 4வது வீட்டை காசு சொல்லுது, வந்தது வந்த வாத்தியார் எங்கள் வீட்டில் 2 உருட்டு உருட்டிட்டு போகணும். அதுக்கு இப்போ சொல்கிறா போன வண்டி எதுவும் திரும்பி வந்து சேர்ப்பாங்கிறான். நிம்மதி இருக்கா குடும்பத்தில்? இப்படி பெண்களால் நிம்மதி இல்லாத காரணத்தால் மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பே, திருமணத்துக்கு அப்படின்னு தீர்ப்பு சொன்னால் இதெல்லாம் விட்டு சாத்தனை எவன்ட்ட தாங்கிற உட்கார பலாப்பழம். இதெல்லாம் விட்டு சாத்த முடியாது, இப்படி குறையும். அப்போ திருமணத்துக்கு பின்பு என்னன்னு பார்க்கணும்ல. 3 பேர் பேசியிருக்காங்கல்ல சார். இப்போ பட்டிமன்றம் முடியும், விடியக்காலம் நான் 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி வந்து கதவை துறப்பா. வாங்க மகாராஜா, பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியாக்காப்பா போ போ தினாம்பா இது வீட்டு ஊரிச்சுத்துறா அப்படின்னு நினைப்பான். இதே கொஞ்சம் முகம் வாட்டமாக இருந்துச்சுன்னா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியல அப்படின்னா சூடாக பாலை ஆற்றி கொடுத்து நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு போய் படியம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்றது என்னை தேற்றுவது என்னுடைய மனைவி என்கிற உறவு. நண்பர்களே, சார் தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், ஏதோ ஒரு கெட்ட நேரம் நொடிச்சு போயிடுறோம், நஷ்டமாயிடுறோம். வீட்டில் போய் தனிமரமாக நிற்போம். அப்போ நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுனவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? போய் தனிமரமாக நிற்கும்போது பொண்டாட்டி ஒருத்து தான் குடிக்காந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்பா. எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொன்னால் கையில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நமக்காக வாழக்கூடியவள் என்றால் ஒரு மனைவி என்ற உறவு. நண்பர்கள் இல்லையே சொல்லியுமா, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை ஒருபோதும் மறுக்க முடியாது. நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அந்த என்னப்பான்னு கேட்பாங்க. அம்மா அப்படின்னா என் மனைவியுடைய அந்த என்னங்கன்னு கேட்பான். அம்மான்னா என் மகவுடைய அந்த என்னப்பான்னு கேட்கும். அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. அம்மா தலைவலிக்குதுன்னா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து பூசிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா மாத்திரையும் தரவேணா, என் மனைவி தைலமும் தரவேணா, என் மகவுடையாந்து அந்த பிஞ்சு விரலால் இங்கேயாப்பா தலைவலிக்குது கையை வச்சாலே சரியாக போயிருமையா. அப்படிப்பட்ட பெண்கள். என் மகன் ஒருத்தன் இருக்கான், 8வது படிக்கிறான், பெரிய கிரிமினலாக இருக்கான் சார் என்னைய விட. நான் சொன்னேன், டே காசு பணம் சொத்தெல்லாம் இருக்குது, அக்கா டாக்டருக்கு படிக்க மாட்டேன்ருச்சு, நீ நான் டாக்டருக்கு படிடா அப்படின்னு. ஆ ஆ அப்படின்னா இன்னைக்கு பள்ளிக்கு பட்டிமன்றம் கிளம்பி வரேன். அவன் சொல்கிறான், அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆஸ்பத்திரி கட்டு, நான் டாக்டருக்கு படிக்காட்டினாலும் ஒரு டாக்டர் பொண்ணா தோதி பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம், நீ தைரியம் மாறு அப்படிங்கிறான். கெட்ட வயலாக இருக்காயா? நேற்று தலைவலிக்கு நீ வீட்டில் படுத்து கிடக்கிறேன் போன வாரம். இவன் அது வெளியே போனவன் என் பொண்டாட்டிட்டு கேட்குறேன், என்ன பண்ணுதான் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் நிலைமையை பாருங்க, கவலைப்பட்ட நிலைமை. என் பொண்டாட்டி தலைவலிக்குது போகையிலே சொல்லிக்கிட்டு போகிறான். ஓ தலைவலிக்கே தலைவலியா, இது தேராது. ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படி இல்லை சார். சார் நம்ம கல்யாணம் பண்ணுறோம், இந்த கல்யாணத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணுறான்? ஒரு 1/2 பவுன் 1 பவுன் தாலி கட்டுறான். ஏதோ ஒரு கெட்ட நேரம் போதாத காலம் நம்ம போய் சீக்கிரம் சேர்ந்துட்டோம்னு வச்சுங்க, அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இழக்கணும். அதை மட்டுமாக இழக்கிறா அந்த பெண். சிறு வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்து பூவை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் வைத்து பொட்டை இழக்கிறாள். சிறு வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த சமூகத்திலே குடும்பத்திற்காக உழைக்கிறாளே, அந்த பெண்ணை இங்கே கொண்டு வைப்பார் சார். அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலசாமியாக இருக்கும் சார், புகுந்த வீட்டில் ஒரு குலசாமியாக இருக்கும். கல்யாணம் பண்ணி வந்த உடனே அந்த குலசாமியை விட்டுட்டு நம்ம குலசாமியை வேண்டி நம்ம குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண்ணை எங்கே சார் வைக்கிறது? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா ஆம்பளையும் தோளில் துண்டு போட்டு நடக்கிறோம்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் போட்டு துண்டு போட்டு நடக்கணும். கொஞ்சம் தவறிட்டா இந்த துண்டை தலைக்கு கொண்டு போய் தான் நம்ம நினைக்கிறோம். மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். யாருக்கிட்ட தெரியுமா கேட்டு பார்க்கணும் மனைவினா யாருன்னு? மனைவியை இழந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், அந்த மனைவியினுடைய அருமை என்னவென்று தெரியும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு புள்ள வீட்டுக்காக போய் அவர் படுற வேதனை அவருக்கு தெரியும். சார், திருமணத்துக்கு பின்பான உறவுங்கிறது ஒரு வீட்டில் தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. தாத்தா கட்டிலில் படுத்திருப்பார், பாட்டி கீழே படுத்திருப்பாங்க. அந்த குச்சியை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார். ஒரு நேரம் அந்த பாட்டி குச்சி தட்டுறது நிப்பாட்டிச்சுன்னு வச்சுங்களேன், தாத்தா கேட்பார், ஏங்குறேன். இல்லை இல்லை தூங்கிட்டேன் அப்படிம்பாங்க அந்த பாட்டி. தாத்தா இருமலை நிப்பாட்டிட்டாருன்னு வச்சுங்க, பாட்டி கேட்க, என்னங்கிறேன். இல்லை இல்லை தூங்கிட்டேன். அது என்ன தெரியுமா, வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவானோ என்ற பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே. வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவானோ என்ற அன்பின் வெளிப்பாடு. நம்ம நினைக்கிறோம், ஒன்று தெரிஞ்சுக்க, மனைவி எப்படிப்பட்டவள் தெரியுமா, நம் தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமுத்திரம் முதற்கொண்டு அள்ளக்கூடியவள் அந்த மனைவி என்ற தாலிக்கொடி உறவு மட்டும்தான். தாய்க்கு அப்புறம் அதை பூரா செய்யக்கூடிய அவள் தான். நம்ம முடியாமல் படுத்திருப்போம், அவளுக்கு முடியலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் பார்ப்போம், 10 நாள் பார்ப்போம், அவள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை வந்து கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டும் வந்து பாருங்கம்மா. இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, கட்டிலில் படுக்க போட்டு, கடைசி வரைக்கும் நீ உசுராக இருந்தால் போதும்யா, என் பொட்டுக்கும் பூவுக்கும் பாக்கியம்மா, நீ உசுரா மட்டும் இருக்கியா, நான் பார்த்துக்கிறியான்னு சொல்லிட்டு நம்மளுக்காக இருக்கக்கூடியவள் நம்மளுடைய மனைவி. திருமணத்துக்கு முன்பான மகிழ்ச்சி என்பது ஒரு சிற்றின்பமான மகிழ்ச்சி. திருமணத்துக்கு பின்பான மகிழ்ச்சி என்பது அப்பாவோடு, அம்மாவோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு, கணவனோடு, மனைவியோடு, உறவுகளோடு வாழக்கூடிய திருமணத்துக்கு பின்பான வாழ்க்கை தான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம்.